சமண கோட்டத்துக்கு அங்கே போய் சென்று அங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இளங்கோவடிகள் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது சேரன் செங்குட்டுவன் நாட்டை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாட்டிலே மிகப்பெரிய வறுமை தாண்டவமாடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று அறிகிற போது இவன் மலைவளம் காண செல்கிறான். யார்? செங்குட்டுவன். சேரன் அல்லவா? மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் ஏலம், கிராம்பு, பட்டை, வாசனை பொருள்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. அதெல்லாம் சேர நாடு. இப்போ இருக்கிற கேரளம், அதை சேரளம் என்று தான் சொல்லுவார்கள். இவையெல்லாம் சேர நாடு. இந்த மலைவளம் காண அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஆய்ச்சியர்கள் குறவர்கள் எல்லாம் சேர்ந்து குறவை கூத்து ஆடுகிறார்கள். அந்த குறவை கூத்து ஆடுகின்ற பொழுது அதை கண்ணுறுகிறான், காதுறுகிறான். அதை காதுற்றவன், செவியுற்றவன் என்ன இங்கே நடக்கிறது என்று பக்கத்தில் உள்ள சாத்தனாரை கேட்கிறான். சாத்தனார் சமண சமயத்தை தழுவியவர். அவர்தான் மணிமேகலை என்கின்ற காப்பியத்தை படைக்க இருப்பவர். அவரிடம் கேட்கிறான், என்ன இது என்று கேட்கின்ற பொழுது சாத்தனார் சொல்லுகிறார், இது இந்த மண்ணில் உலவிய ஒரு பெண்ணின் கதை, அவள் கண்ணீர் கதை, அதை நாடகமாக இவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது மேற்கொண்ட விளக்கங்கள் எனக்கு தெரியாது. மாடலன் மறையோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறவோன் இடத்தில், அந்த சமண முனிவரிடத்திலே போய் இதற்கான காரணம் என்ன, இது என்ன நடந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்ல, இதை யார் எழுதச் செய்யலாம், இந்த கதையை யார் எழுதச் செய்யலாம் என்று சொல்லுகிற போது, சாத்தனார் அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர்கள், நுட்பமான அறிவு படைத்தவர்கள், நீங்கள் எழுதலாம் என்று சொன்னார். சாத்தனார் சொன்னார், இது நான் எழுதுவது பொருத்தமாக இருக்காது. மாடல மறையோன் அவர்களே, நீங்களே எழுதலாமே, நான் எழுதுவதும் பொருத்தமாக இருக்காது. செங்குட்டுவன் மிக அற்புதமான கவிஞன், ஏன்னா தம்பி கவிஞனாக இருக்கின்ற பொழுது அண்ணன் கவிஞனாக இருக்கக்கூடாதா என்ன? நீங்கள் எழுதலாமே, நானும் எழுதுவதற்கு முடியாது. சரி, என்ன செய்யலாம்? அரச பரம்பரை, இளங்கோனுடைய பெயரை அரச பட்டியலிலே பார்க்காமல் துறவிகள் பட்டியலிலே பார்த்து பெருமைப்படத்தக்க அளவுக்கு அரசாட்சியவே துறந்துவிட்டு வெளியேறிய என் தம்பி இளங்கோ எழுதுவதுதான் முறையானது, அவன்தான் இந்த காப்பியத்தை எழுத வேண்டும். ஏன் தெரியுமா? நான் மன்னன் என்கிற காரணத்தினால் நான் இங்கே ஆட்சி செய்கிறேன், ஆனால் அவனும் மன்னன் தான், அவன் ஒரு ஆட்சி செய்ய வேண்டும். தமிழுக்குள் புகுந்து அவன் ஆட்சி செய்ய வேண்டும், தமிழை ஆட்சி செய்ய வேண்டும், அவனை மக்கள் நினைத்து போற்ற வேண்டும். ஆகவே என் தம்பி இளங்கோதான் எழுத வேண்டும் என்று செங்குட்டுவன் சொல்ல, மாடல மறையோனும் சாத்தனாரும் நீங்கள்தான் எழுதுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று இளங்கோவடிகளை பார்த்து கேட்டுக்கொள்ள, இளங்கோவடிகள் எழுத்தாணி எடுத்து தீட்டிய காப்பியம் தான் சிலப்பதிகாரம். ரொம்ப அற்புதமான ஒரு காப்பியம். கண்ணகியும் கோவலனும் திருமணம் நடக்குது. மாமுது பார்ப்பான் மறை வழி ஓதிட, தீவளம் வந்து நிகழ்த்திய திருமணம். இளங்கோவடிகள் மாமுது பார்ப்பான் மறைவழி ஓதிட தீவளம் வந்து நிகழ்த்திய திருமணமாக இருவருடைய திருமணம் நடக்கிறது. கால் கழி நோன்பு என்று ஒரு நோன்பு அப்போ இருந்தது. அது என்ன? சிலம்பு கழி நோன்பு என்று அதை குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்லுவார். என்னவாம், அன்றைக்கு ஒரு பெண்மகள் சிலம்பணிந்து கொண்டிருப்பாள். அந்த சிலம்பை திருமணத்தன்றைக்கு கழட்டிவிட்டு கணவன் வீட்டார் தரக்கூடிய சிலம்பை அவள் அணிந்து கொள்ள வேண்டும். அதை சிலம்பு கழி நோன்பு என்று சொன்னார்கள். திருமணத்தை சிலம்பு கழி நோன்பு என்று தான் சங்க தமிழன் சொல்லி வைத்திருந்தான். அப்போது அவள் கால் பாதத்தை காட்டுகிறாள். கோவலன் குனிகிறான். கோவலனுக்கு தெரியும் அந்த பாதம் எவ்வளவு பெரிய பாதகத்தை சந்திக்க இருக்கிறது. அந்த சிலம்பு கழட்டப்படுகிறது.
கண்ணகிக்கு தெரியாது அந்த சிலம்பால்தான் கோவலனுடைய உயிருக்கு பாதகம் ஏற்பட போகிறது. கலட்டப்படுகிற அந்த சிலம்பை கண்ணகியே கலட்டி அதை அவள் உடைக்கப் போகிறாள் என்று கண்ணகிக்கு தெரியாது. இப்போ அந்த சிலம்பை கலட்டுகிறார்கள். சிலம்பை கலட்டிவிட்டு மாணிக்க பரல் உள்ள சிலம்பை போடுகிறார்கள். சிலம்பு அலங்கரிக்கிறது. அவள் நடந்து வருகிறாள். அந்த நடந்து வருகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மாணிக்க பரல்களின் அந்த அதிர்வு இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன், ஒரு அலையாற்றலை ஏற்படுத்துகிறது. இப்படியாக அவர்கள் வாழ்க்கை நடக்கிறது. கோவலன் கண்ணகியை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ. ஆஹா, இனிக்கின்ற தமிழ், இளங்கோவின் தமிழ். தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. தமிழ் எப்படி வேண்டுமானாலும் வளைந்து குழைந்து நெளிந்து ஆடும். திருக்கூடராசப்ப கவிராயருடைய பாடல் பாருங்கள். வசந்தவல்லி என்று வரக்கூடிய அந்த பெண்மகள் பந்து விளையாடுகிறாள். அவள் பந்து விளையாடுகின்ற அந்த காட்சியை திரிகூடராசப்ப கவிராயர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், பந்து விளையாடுகிற அந்த ஓசை வரும். பொங்கு கணங்குழி மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குழில் வண்டு கலைந்தது கண்டு, மதன் சிலை வண்டோடை நீங்குது கண்டுல கண்படு மென்படு மென்றடை திண்டாட, பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. அந்த பந்து அடிக்கிற அந்த சத்தம் பாருங்கள், அதில் அப்படியே வரும். தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால் தான் மிக அழகாக சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம், செந்தமிழ் நாடினம் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே அனிட்டான். அதை பார்த்து ஒருத்தன் கேட்டான், ஏண்டா தேன் எப்படா காதில் வந்து பாயும்னா, தேன் வாயில் தானடா பாயும், தேன் எப்படா காதில் பாயும், தேன் வாயில் பாய்ந்தால் தானே இனிமையாக இருக்கும், காதில் போனால் என்ன ஆகும், காது நனைஞ்சிடும். ஆனால் அதற்கு பொருள் அதுவல்ல, தேனை சாப்பிடுகிற பொழுது நமக்கு எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதோ அதுபோல் செந்தமிழை கேட்கின்ற பொழுது காதுக்கு இனிமையாக இருக்கும், கருத்துக்கு இனிமையாக இருக்கும், உள்ளத்துக்கு உவகை சேர்க்கும், ஒண்டமிழ் உயிருக்கே உறுதியை தந்து இன்பத்தை தரும். அதனால்தான் தமிழை ஒழுங்காக பேசினால் மாரடைப்பு வராது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிறப்புழகரத்தை நன்றாக உச்சரித்தால் பக்கவாதம் வராது. பல பேர் வாயெல்லாம் இப்போ கோண வாயினா வச்சுருக்கிறான், ஆங்கிலம் பேசி பேசியே வாயெல்லாம் இப்படி கோணையாக போயிடுச்சு, மஞ்சுவாடை கணவாய் மாதிரி. தமிழ்லாம் அவனுங்க பேசுறதில்ல, தமிழ் பேசுறதில்ல, தமிழ் எனக்கு வராதுன்னுவான், தமிழ் எனக்கு வராதுன்னு, அதான் தமிழ், அவ்வளோதான், தமிழ், தமிழ் சொல்ல மாட்டான், தமிழ். ஒரு பெண்மகள் தன் குழந்தையை போட்டு அடித்து கொண்டிருந்தாள். அந்த வழியாக போன ஒரு கவிஞன் கேட்டான், குழந்தையை அடிக்காதே என்றான். அவள் சொன்னாள், என் குழந்தை நான் அடிப்பேன் என்றாள். அதற்கு அவன் சொன்னான், உன் குழந்தை ஒத்துக்கொள்கிறேன், உன் வாயிலாக வந்த குழந்தை உன்னிடம் இருந்து வரவில்லை. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே மே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் கம் யூ என்றான் கலீல் கிப்ரான். உன் குழந்தை உன் குழந்தைதான், ஆனால் உன்னிடம் இருந்து வரவில்லை, உன் மூலமாக வந்திருக்கிறது. குழந்தைகளை அடிக்காதே, குழந்தையை அடிக்கின்ற பொழுது ஒரு பூ உதிர்கிறது, துருவ நட்சத்திரம் அதிர்கிறது. குழந்தைகளிடத்தில் உங்களை கொடுத்து வையுங்கள், குழந்தைகள் உங்களை சேமிப்பார்கள். நீங்கள்லாம் பணத்தை சேமிப்பீங்க, சொத்தை சேமிப்பீங்க, நகை நட்ட சேமிப்பீங்க சேமிப்பீங்க, ஆனால் குழந்தைகளிடத்தில் உங்களை ஒப்படையுங்கள், உங்கள் ஆயுளை சேமிப்பார்கள், உங்கள் அன்பை சேமிப்பார்கள், உங்களைப் போலவே அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். இப்போது இருக்கிற ஒரு சிறிய குழந்தைக்கு போய் அதனுடைய காலுக்கு தகுந்தவாறு அளவெடுத்து செருப்பு எடுத்து போட்டால் அது போடுறதில்ல. அவங்க தாத்தா போட்டுட்டு போன செருப்பு இருக்கு பாருங்கள், அதை போய் போட்டுக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்கும். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா, என் தாத்தா வழியில் தான் நான் நடப்பேன் என்று குழந்தை சொல்லி காட்டுகிறது, நடந்து காட்டுகிறது. குழந்தைக்குள், இளைய சமுதாயத்திற்குள்
பெரியவர்கள் சொற்படி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த குழந்தை அப்படி நடந்து காட்டுகிறது. ஆக தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, தமிழுக்கு அவ்வளவு இனிமை உண்டு. அந்த இனிமையை கொண்டு வந்த இளங்கோவடிகள் எங்கே சேர்க்கிறான் பாருங்கள். மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. இதில் அற்புதமான ஒரு தத்துவம் இருக்கு. கண்ணகை பார்த்து கோவலன் மாசரு பொன்னே என்று சொல்லுகிறான். பொன்னு என்ற அவளை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா?